அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்பியுமான குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். திமுக எதிர்ப்பில் இபிஎஸ் உறுதியாக இருக்கிறார். அதிமுகவிற்கு இபிஎஸ் தலைமையில் ஒற்றை தலைமை வேண்டும் என்பதுதான் கடைக்கோடி தொண்டனின் மனநிலையாக உள்ளது என கூறினார். திமுக வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயும் புகழ்றது, இல்லை மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்க வந்து அந்த திமுக தலைவரை போய் பார்த்து புத்தகங்கள் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து தொண்டர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கை இழந்து கொண்டு வருகிறது. அடுத்த 5 ஆண்டு நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் ஒரு நம்பிக்கையான தலைவர் இருந்தால் தான் ஆட்சிக்கு வர முடியும். அந்த தலைவர் மீது நம்பிக்கை இருந்தால் தான் அது தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்க, பொதுமக்கள் ஓட்டு போடுவாங்க. இப்படி ஒரு கோஷ்டி அரசியலை நடத்தினா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரும் சட்டமன்ற தேர்தலையோ இல்லை நாடாளுமன்ற தேர்தலையோ எதிர்கொள்வதிலே மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கின்ற சூழ்நிலையை இந்த இரட்டை தலைமை இருந்தால் உருவாகும்.